ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க சுழியம் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு தேங்காய் எடுத்து கொஞ்சமாக நெய் போட்டு வதக்கிட்டுருக்கேன். கடலப்பருப்பு வேக வச்சுருக்கேன், வெந்துட்டுருக்கு. நாலு கட்டி சர்க்கரை எடுத்து தண்ணி ஊற்றி கரைய வச்சுருக்கேன். மைதா மாவில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு 2 கப் மைதா மாவு அதை நல்லா கலந்துக்கிறேன். இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதில் ஒரு கொஞ்சமாக இட்லி மாவு ஊற்ற போகிறேன். அப்போ நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும், ரொம்ப புளிக்காத இட்லி மாவு. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, வடிகட்டி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு, இந்த அளவுக்கு வெந்துருச்சு. கடலைப்பருப்பையும் அரைச்சி அதில் தேங்காய் வறுத்த தேங்காயில் போட்டுக்கலாம். சில டைம் என்ன ஆகுதுன்னா, ஒரு சில கடலப்பருப்பு வேக மாட்டேது, அதுக்கு தான் ரெண்டமாக எடுத்து நான் செக் பண்ணுறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைன்னு இடித்து தேங்காவோட போட்டேன். இதை நல்லா கலந்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம சர்க்கரை பாகு வச்சுருந்தோன்னா, 4 கட்டி சர்க்கரை பாகு இல்லை தண்ணி, அதை எடுத்து ஊற்றி இது கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். அதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா இன்னும் சர்க்கரை தேவைப்பட்டால் அந்த தண்ணி ஊற்றிப்பேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி திக்காகிற வரைக்கும் அடுப்பில் சிம்மில் வச்சு நம்ம கிளறிட்டே இருக்க வேண்டியதான். தண்ணியில் கையை வச்சுட்டு இதை தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் இருக்கணும், அதுதான் பதம். நம்ம ஃபஸ்ட்டு உருண்டை உருண்டையை எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். 3 கப் கடலைப்பருப்பு, 1 தேங்காய், 4 அச்சு வெல்லம் கட்டி, இது எல்லாமே போட்டு நம்ம வெல்லம் கொஞ்சமாக நிறுத்திட்டேன். வெள்ளை தண்ணி நிறுத்திருக்கேன். 42 உருண்டை எனக்கு கிடச்சிச்சு. எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடான அப்புறம் கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தா மாவு டக்குன்னு மேலே வரணும். அதான் எண்ணெய் காயத்துக்கு பதம் ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது. எண்ணெய் அப்புறம் டக்குன்னு மேலே உள்ளது மட்டும் கருகிடும். கலந்து வச்ச மாவு கூட இட்லி மாவு கலந்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இட்லி மாவு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அந்த மைதா மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கணும், இல்லைனா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். ஒரு கையில் வச்சுட்டு கலக்க முடியல, நல்லா கலக்கிட்டேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். முன்னாடி ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கும் இப்போயும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். மாவு ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. இட்லி மாவு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க தேவையில்லை, கொஞ்சம் ஓரளவு மட்டும் புளிச்சிருக்கணும். அப்போ உங்களுக்கு நல்ல சாஃப்டான சுழியம் கிடைக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் எடுத்து ஆயிலில் போட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒன்று போட்டு பார்த்தேன் அந்த வீடியோ எடுக்கல, எப்படி மேலே வரணும். இதுதான் பதம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற சுழியத்தை எடுத்து இந்த மாவில் போட்டு நல்லா ஃபுல்லாக மாவு வந்து சுழியம் ஃபுல்லாக வரணும், அந்த உருண்டை ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணி நம்ம எண்ணெயில் போட வேண்டியதான். நான் எல்லா உருண்டையும் போட்டுட்டு காமிக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுருவேன். உடனே ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுவேன், இல்லைனா ஒன்று ஒட்டிக்கும். அதை பிரித்து எடுக்கும்போது உள்ளே உள்ள ஸ்டஃபிங் தெரியும். அதனால் நான் ஒரு 2 நிமிஷம் கழித்து எல்லாத்தையும் பரட்டி விட்டுருவேன். சின்ன கரண்டி வச்சு எடுக்கிறதுக்கு பெரிய சாரணி சொல்லுவோம்ல, அதை வச்சு எடுப்பேன். இந்த மாதிரி சின்ன கரண்டியாக வச்சு திருப்பி விட்டுருவேன். இந்த பக்கம் 5 மினிட்ஸ், அந்த பக்கம் 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங் ஆல்ரெடி வெந்தது தான், மேலே உள்ள மாவு மட்டும் வேகணும். எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டேன். மஞ்சள் தூள் போடாமையும் செய்யலாம், அது ரொம்ப வெள்ளையாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எண்ணெய் கருப்பாக அதுவும் கருப்படித்த மாதிரி ஆயிரும். அதனால் நான் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு செய்வேன். ரொம்ப ஆயிலும் குடிக்கலை, நல்லா வந்துருந்துச்சு. அவ்வளோதான் சுழியும் தயாராகிருச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நான் சுழியம் செஞ்சுட்டு சுதிரோட 2 ஃப்ரெண்டு இப்போ ஃபாஸ்டிங்கில் ரம்ஜானுக்காக ஃபாஸ்டிங்கில் இருக்காங்க, ஈவினிங்காக செஞ்சேன், அவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கும் கொடுத்தேன், நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான் சுழியம் தயார். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், என்னோடய எல்லா வீடியோஸையும் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாக்ஸில் தான் போட்டு கொண்டு போய் கொடுத்தேன் சுதிரோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, இந்த சுதிரோட ஸ்கூல் பாக்ஸ். பாய், டாடா, சி யூ.